ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான பன்னீர் தவா ஃப்ரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். பன்னீர் தவா ஃப்ரை செய்வதற்கான தேவையான பொருட்கள்: பன்னீர், தனியாய்த்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா மசாலாவில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து பன்னீரில் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயிலை ஆட் பண்ணுறோம். தண்ணீரில் ஆட் பண்ணக்கூடாது. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. மேரினேட் பண்ண பன்னீரை எடுத்து ஒரு தவாவை ஹீட் பண்ணிங்க. தவா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு பன்னீரை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்ம தீ வந்து அதிகமாக வைக்க தேவையில்ல. பன்னீர் தவா ஃப்ரையை நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க. பன்னீர் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. பன்னீர் தவா ஃப்ரை செய்வதற்கு முதல் நாளே நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பன்னீர் தவா ஃப்ரையை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.